இந்த வீடியோவில் முஹபாத் கா ஷர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம், சம்மர் ட்ரிங்க். இது வந்து டெல்லி ஹைதராபாத்தில் கிடைக்கிற ஒரு ட்ரிங்க். சென்னையில் தேடி பார்த்துட்டு எனக்கு எங்கேயும் கிடைக்கல. அண்ட் ஸோ அதனால் நான் வந்து இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு மெயினாக வாட்டர்மெலன் தான் பேஸ். ஸோ வாட்டர்மெலன் வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க, லைக் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு நீட்டாக ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இதுக்கு வந்து பேசில் சீட் எடுத்துக்கோங்க. பேசில் சீட் ஒரு 4 to 5 tablespoons ஆஃப் பேசில் சீடை வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. 4 to 5 tablespoons நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இல்லை 2 tumbler தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை டபுளப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த சீட்ஸை வந்து வாட்டரில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செம்ம திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷர்பத்தில் செய்யும் போது ஆட் பண்ணும்போது வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் இதுக்கு வந்து பாதாம் பிசன் எடுத்திருக்கேன். ஒரு 3 to 4 பாதாம் பிசன் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரையாக ராக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து வாட்டரில் ஆட் பண்ணினீங்கன்னா ஒரு 4 to 5 hours நல்லா பப்ளப் ஆகி சூப்பரான ஒரு திக் மிக்சர் மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து வாட்டர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 hours வந்து நல்லா வந்துடும். ஸோ 4 hours அப்புறம் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ரோஸ் சிரப்பில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 4 to 5 tablespoons ஆஃப் ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பேசில் சீட் அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் 1 liter பாலுக்கு பண்ணுறீங்கன்னா இன்னும் நிறையா ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் சிரப்பையும் வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கம்மியாக பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு 3 to 4 tablespoons மட்டும் போட்டால் போதும். இதோடு ஆட் பண்ணிக்க பாதாம் பிசன் எடுத்திருக்கேன். ஸோ 4 hours அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதில் இருக்க வாட்டரெலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மில்கில் ஆட் பண்ணும் போது ப்ளஸ் வாட்டர்மெலன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் தண்ணி ஆயிரும் நம்ம மிக்சர். ஏன்னா நம்ம வந்து திக் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணலை. ஸோ பாதாம் பிசன் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன், ரெஃப்ரிஜரேட் பண்ண வாட்டர்மெலனை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம டாப்பிங் பண்ணும்போது யூஸ் ஆகும். இதோட பாயில் பண்ணி கூல்டவுன் பண்ணி வச்சுருக்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ரோஸ் சிரப் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து டாப்பிங் பண்ணும்போது அந்த கிளாஸில் தான் டெக்கரேட் பண்ணும்போது இன்னும் நிறைய சுகர் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ வந்து ரொம்ப மைல்டான சுகர் போட்டுட்டு டாப்பிங் பண்ணும்போது நிறைய சிரப் போட்டுவோம். ஸோ அப்போ வந்து தேவைப்படுறதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து டாப்பிங்லாம் பண்ணல, நான் வந்து இப்படி நார்மலாக கிளாஸில் ஊற்றி குடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையாவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரோஸ் சிரப்பை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, கீழே சைட்லலாம் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு அழகான ஒரு டெக்கரேட்டிவ் லுக் கிடைக்கும் நம்ம வந்து பிளேட் பண்ணும்போது. ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நம்ம வந்து கூல்டாக வச்சுருக்க அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிரப்லாம் மெல்ட் ஆகி இன்னும் கீழே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட பேசில் சீட் ஊற வச்சுருந்த பேசில் சீட் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிசன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சுருக்க 1 tablespoon ஆஃப் வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம செஞ்சு வச்சுருக்க ஷர்பத் மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அகெயின் வாட்டர்மெலன் சிரப் போட்டு டாப் பண்ண போகிறோம். ஸோ 3/4 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வாட்டர்மெலனை வந்து 1 tablespoon to 2 tablespoons வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரோஸ் சிரப்பை வந்து மேலே அப்படியே ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ட்ரிசல் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இட்ஸ் மிரியஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் ஒன். பாய்.